ஹலோ டிராஃபிக் போலீஸ் சார். ஆ டியூட்டி முடிஞ்சா? ஆ டியூட்டி முடிஞ்சு. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. கேளு தம்பி, இப்போ ஏன் பில்லியன் ரைடர் ஹெல்மெட் போடலனா கூட ஃபைன் போடுறீங்க? என்ன பண்ணுறது, மக்களை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ஆக்சன் நடக்குதுன்னு வச்சுக்கோ, முன்னாடி இருக்கிறவங்க மட்டுமா சேதனம் ஆகுது, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுதுல்ல? ஓ அப்படியா? அப்போ ஏன் இவ்வளோ நாள் போடல, இப்போ மட்டும் போடுறீங்க? இப்படி சொன்னால் எப்படி தம்பி? ஒரு விஷயத்தை நம்ம அமல்படுத்தணும்னா படிப்படியாக தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். சரி விடுங்க. ஒருத்தர் பைக் வேகமாக ஓட்டுறாரு, ஒருத்தர் ஸ்லோவாக ஓட்டுறாரு, யார் லைஃப்க்கு ரிஸ்க் அதிகம்? இதில் என்ன, யார் வேகமாக ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு தான். சரி ப்ரோ, எனக்கு இன்னொரு கேள்வி. ஒருத்தர் ஹெல்மெட் போடாமல் பொறுமையாக போகிறாரு, இன்னொருத்தர் ஹெல்மெட் போட்டு ரேஷ் டிரைவ் பண்ணுறாரு, இதில் யாருக்கு ரிஸ்க் அதிகம்? இதில் என்ன இருக்குது, ரேஷ் டிரைவிங் பண்ணுறவன் தான், அவன் தான் எங்கேயோ போய் சாவறானே. ஓகே, இதில் கோர் பிரச்சனை எது, ரேஷ் டிரைவிங்கா இல்லை ஹெல்மெட் போடாது தான்? ரேஷ் டிரைவிங் தான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை ஹெல்மெட் கேஸ் பிடிக்கிறீங்க, எத்தனை ரேஷ் டிரைவிங் கேஸ் பிடிக்கிறீங்க? ரேஷ் டிரைவிங் எங்கே பிடிக்கிறது, அவன் தான் சொங்கின்னு போயிடறானே, ஹெல்மெட் தான் பிடிக்கிறோம். ஓகே சார், புரியுது, ரெண்டுமே முக்கியம்தான். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டில் போகும்போது யாராவது எமர்ஜென்சியாக லிஃப்ட் கேட்குறாங்கனாக்கா அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க முடியல, ஏன்னா அவங்கள்ட்ட ஹெல்மெட் இருக்காது, அப்போது அவர் ஹியூமனிட்டி மிஸ் ஆகுதுல்ல? நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, பார்க்கலாம். நம்மளுடைய சுய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கூட சட்டம் போட்டு நிர்பந்தம் பண்ணால் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட் ரொம்ப தப்பானது. ரேஷ் டிரைவிங் இன்னைக்கு பல இளைஞர்கள் தன்னோட உயிரை மாய்த்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் ரேஷ் டிரைவிங் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அது ஓட்டுற உங்கள் லைஃப் மட்டும் இல்லை, ரோட்டில் போகிற மற்றவங்க லைஃப்பையும் ரிஸ்கில் வைக்குது. அடுத்தபடியாக ஹெல்மெட் யூசேஜ், பைக் ஓட்டுறவங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது டிராஃபிக் போலீஸ் ரோட்டில் குறுக்கும் நெடுக்கும் ஓடி வந்து நம்மளை பிடிக்கணுன்ற ஒரு அவசியம் எல்லாம் போயிடுது, அது அவங்க லைஃப்பையும் ரிஸ்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கும் ஒரு இடுவேற அமையுது. அடுத்தபடியாக லிஃப்ட் கொடுக்குற பழக்கம் உள்ள யங்ஸ்டர்ஸ் கையில் ஒரு அடிஷ்னல் ஹெல்மெட் கேரி பண்ணுங்கள். யாராவது அவசரம் காரணமாக லிஃப்ட் கேட்டாங்கன்னா அந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ண சொல்லி அவங்களை நிர்பந்தம் பண்ணுங்கள். அப்படி அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டால் தான் நான் லிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட லைஃப் ரொம்ப பிரச்சனை இல்லாமல் சீராக